2020 ஐபிஎல் ஸ்கெடியூல் பற்றிய அப்டேட். ஏஜ் ஃப்ராட் காரணமாக சிக்கிய மஞ்சோத் கால்ரா. ஏஜ் ஃப்ராட் தகராறில் அடிபடும் நிதிஷ் ராணா மற்றும் சிவம்மாவின் பெயர்கள். மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் இணைந்த இஷ் சோதி. அண்ட் மோர் அண்ட் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் இன் திஸ் வீடியோ. திஸ் இஸ் மெய்யர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் நம்ம இன்ஜுரி அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பிளேயர் ஆர்னா ஃபாஸ்ட் பவுலர் ஜோப்ரா ஆர்ச்சர். இப்போது ரீசெண்டாக நடந்துட்டுருக்கிற இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸில் ஏற்பட்டிருக்கிற இன்ஜுரி தான் எல்போ இன்ஜுரி ஃபார் ஜோப்ரா ஆர்ச்சர். இந்த இன்ஜுரி வந்து பெரிய இன்ஜுரி இல்லைன்னு இங்கிலாந்து அசோசியேஷன் கிரிக்கெட் டீம் சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட கேப்டனான கேன் வில்லியம்சனுக்கு ஏற்பட்டுள்ள இன்ஜுரி. அவர் இந்த இன்ஜுரியிலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவார்னு அவங்க கிரிக்கெட் நேஷன் சொல்லிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜுரி அப்டேட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்டேட் பற்றி பார்க்கலாம். திரும்பவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாரு நியூசிலாந்து கிரிக்கெட்டர் இஷ் சோதி. பிளேயராக இல்லை, ஸ்பின் கன்சல்ட்டாக. ராஜஸ்தான் ராயல்ஸ் அஃபீஷியல் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லில் இஷ் சோதி ஒரு ஸ்பின் கன்சல்டண்ட்டாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். உங்களோட கருத்து என்ன, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் ஃப்ராட் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்தியாவுக்காக ஐசிசி அண்டர் 18 கிரிக்கெட் வேர்ல்டு கப் விளையாண்ட பிளேயர் தான் மஞ்சோத் கால்ரா இன் 2018. இப்போது மஞ்சோத் கால்ரா ஏஜ் ஃப்ராட் காரணமாக 1 இயர் கிரிக்கெட்லேருந்து பேன் பண்ணப்பட்டுக்கிறாரு. இவர் மாதிரியே ஏஜ் ஃப்ராட் தகராறில் சிவம்மாவி மற்றும் நிதேஷ் ராணா பேரும் அடிபடுது. இவங்க ரெண்டு பேரும் 100% ப்ரூஃப் பண்ணப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கிரிக்கெட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணுவாங்க. சப்போஸ் ரெண்டு பேரும் பேன் பண்ணப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக கேகேஆர் நிலைமை அம்பையல் தான். ஆல்ரெடி பிரவீன் தாம்பே விளையாடுறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அதுதான் நம்ம ஐபிஎல் ஸ்கெடியூல் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஐபிஎல் 2020 ஓப்பனிங் டேட் வந்து மார்ச் 29th சாம்பியன்ஸ் ஹோம் கிரவுண்டான வான்கஷ் இடத்தில் நடக்கும்னு ரிப்போர்ட்ஸ் வெளியாயிருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும்னு எல்லா ஐபிஎல் டீமுமே பிசிசிஐ கிட்டே ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. எப்படியோ விவோ ஐபிஎல் 2020 ஐபிஎல் ஸ்கெடியூல் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் குறைஞ்சபட்சம் 2 வீக்ஸ் இருக்குது. அப்படி ஐபிஎல் ஸ்டார்டிங் டேட் மார்ச் 29th இருந்துச்சுன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ், ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் அண்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதுக்கு ரீசன் என்னென்னா, அப்போ தான் எல்லா டீமும் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு விளையாடுவாங்க. அப்போ தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐபிஎல் ஸ்டார்டிங் டேட் ஏப்ரல் 1 இருக்கணுமா அல்லது மார்ச் 29th இருக்கணுமா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டுடே வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பல பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.